நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜாக்கி சேகர். வாய்ஸ் ஓவர் சைனிங் இன். இது பிக் பாஸ் சீசன் 4 தமிழ். இந்த சீசன் 4ல யாருக்கு வந்து மிகப்பெரிய பலன், யாருக்கு வந்து பலன் இல்லை, அதாவது கெயின் ஆர் லாஸ் யாருக்கு அப்படின்றத இந்த எபிசோட்ல நம்ம பார்க்க போகின்றோம். அதற்கு முன்பாக இந்த தளத்தை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அது மட்டுமல்ல, எங்களை ஆதரிக்கணும்னு நினைக்கிறவங்க முழு வீடியோவையும் பாருங்க, ஆட ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ரைட், இப்போ இந்த சீசன் 4னுடைய கெயின் ஆர் லாஸ் யாருக்கு அப்படின்றத நம்ம கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம். ஸ்டே டியூன் ஜாக்கி டிவி. ஸோ நிகழ்ச்சிக்கு போகிறது முன்னாடி ஒரு விஷயம், 106 நாள் பண்ணியாச்சு, 105 நாள் பண்ணியாச்சு. இந்த மாதிரி இதை வந்து உருட்டிட்டு இருக்கீங்கன்னா இதுக்கப்புறம் என்ன உருட்டுறதுன்னா என்ன, அதை பற்றி தான் வந்து ஒரு வாரத்துக்கு பேசுவாங்க. இன்னும் நிறைய பேர் இன்டர்வியூலாம் எடுத்து போட்டுட்ருக்காங்க. நிறைய விஷயங்கள் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக விஷயங்கள் புரியப்படுது. அதுவும் இல்லாத நேற்று வந்து இந்த சேலரி விஷயம் வந்து வந்ததுனால என்னாச்சுன்னா, அது எப்படி வரும், இந்த பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து எங்களுக்கு ஒத்துக்கவே இல்லை அப்படின்லாம் நிறைய பேர் கமெண்ட் போட்டுட்ருக்கீங்க. ஒரு பொதுவெளியில் வந்த ஒரு அமௌண்ட்டு, அந்த அமௌண்ட்டை வச்சு நம்ம பேசியிருக்கோம். அது வந்து சரியாக இருக்கலாம், இல்லாமலும் போகலாம். இன்னொன்று, கண்டஸ்டண்ட்டுக்கும் அவங்களுக்கும் இருக்கக்கூடிய ஒரு புரிதல் அது, எல்லோரும் வெளியே சொல்ல மாட்டாங்க. அதேமாதிரி வந்து 30% கிட்ட வந்து வரி பிடிச்சிட்டு தான் கொடுப்பாங்க, ஃபுல் அமௌண்ட்டையும் கொடுக்க மாட்டாங்க. ஸோ இதெல்லாம் நமக்கு தெரியாமலாம் இல்லை. ஆனால் என்னென்னா, இப்படி ஒரு அப்ராக்சிமேட் அமௌண்ட்டுக்கு இப்படிலாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூன்னு சொல்கிறோம். சில பேர் அதை ஏற்றுக்கிறாங்க, சில பேர் அதை வந்து இல்லை நான் ஏற்றுக்க முடியாது, அது கரெக்ட் இல்லை, அது தப்பு இல்லை, ரைட்டு இல்லை, அது அவங்கவுங்களுடைய பார்வை பொறுத்தது. சில பேர் கூட போட்டிருந்தாங்கண்ணா இதை ஏற்றுக்கவே முடியாது, தாராளமாக ஏற்றுக்க வேண்டாம், அதை ஏற்றுக்கணும் இந்த அவசியமும் இப்படி ஒரு பார்வை அப்படின்றோம், அவ்வளோதான். ரைட், இப்போ நம்ம வந்து இந்த சீசன் 4 அதில் வந்து யாருக்கு வந்து கெயின், யாருக்கு வந்து லாஸ் அப்படின்றதான் இப்போ பார்க்க போகின்றோம். கெயின் அப்படின்னு பார்த்துறத விட லாஸ் அப்படின்றத நம்ம கொஞ்சம் பார்ப்போம். கண்டிப்பாக லாஸ்ன்றதுல வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, அர்ச்சனா லாஸ்ங்கிறது வந்து ரெண்டு விதத்தில் லாஸாக சொல்லலாம். ஒன்று வந்து அவங்க பெயர் அப்படிங்கிற ஒரு ஒரு விஷயமாக இருக்கட்டும், இன்னொரு ஒரு விஷயம் வந்து இவங்க நல்லா விளையாடி இருந்தால் இன்னும் கொஞ்சம் நாள் இருந்திருக்கலாமே அப்படின்ற மாதிரியான ஆட்களையும் நம்ம வந்து அந்த வகையில் வந்து இதில் வந்து லவ் கேங்குக்கும் லாஸ் தான், லாஸ் இருந்தால் லவ் கேங் தான் அதிகமாக பாதிக்கப்பட்டது. இப்போ உதாரணத்துக்கு அர்ச்சனா அவர்கள், அவங்க 20 வருஷம் டிவி ஆங்கராக இருந்திருக்காங்க, ரொம்ப அழகாக ஹோஸ்ட் பண்ணுறவங்க, அவங்க ரொம்ப க்யூட்டான மொமெண்ட்டுக்கெல்லாம் வந்து அது நம்ம யோசிக்கிறதுலாம் டக்குன்னு கேள்வியாக கேட்குறவங்க, அந்த மாதிரியான ஒரு டேலண்டான ஒரு லேடி, புகழோடு தான் அது உள்ளார வந்தாங்க. ஆனால் அவங்க வந்து 27வது நாள் அது அந்த இதில் வந்து ஒரு சின்ன சப்பாத்தி கணக்கில் வந்து அவங்க வந்து மாட்டி அவங்களோட ஈகோ வந்து கடற்கரை கடன் பொரிய ஆரம்பித்தாங்க. அது வெவ்வேறு இடத்துக்கு போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த பிக் பாஸ் எபிசோட்லேயே பார்த்தீங்கன்னா 27வது எபிசோடு தான் வந்து டேர்னிங் பாயிண்ட் ஆஃப் எபிசோட்னு சொல்லுவேன் நான். ஸோ அந்த இடத்துல வந்து அவங்க வந்து கொஞ்சம் விட்டாங்க, அது முழுக்க முழுக்க அவங்க கெரியர்ன்றதை விட அவங்க மிகப்பெரிய புகழ் இருந்தது, அது வந்து அது வந்து இந்த இடத்துல கொஞ்சம் குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதாவது இது வரைக்கும் என்ன அப்படின்னா, அர்ச்சனாவை பற்றின ஒரு 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 கிரேட் ஏரியா அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரியான ஒரு விஷயம் வந்து அவங்களுக்கு கிடையவே கிடையாது. ஏன்னா வந்து ரொம்ப இன்டலெக்சுவலான ஒரு ஆள் அவங்க. நிறைய ரிவ்யூ பண்ணும்பொழுது கூட இதை சொல்லியிருப்போம், நிறைய கார்ப்பரேட்ஸ்களுக்கு கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் கிளாஸஸாக இருக்கட்டும், மேனேஜரியல் லெசன்ஸ் அந்த மாதிரியான கிளாஸஸ் கூட வந்து எடுத்துக்கிட்டு இருந்தாங்க கொஞ்ச நாள் அந்த மாதிரியான ஆக்டிவிட்டி. ஆனால் என்ன பிரச்சனைனா, இது வந்து இதுதான், இங்கே நிறைய விஷயங்கள் பற்றி பேசப்படும்பொழுது, அடைக்கப்பட்ட ஒரு இடம், அறிமுகம் இல்லாத நபர் அப்படிங்கும் பொழுது இதை வந்து சமாளிக்கிறது வந்து எல்லாருமே கஷ்டம் தான். எல்லாரும் போகிற போக்கில் நம்ம பேசிட்டு போக முடியாது. ஸோ இங்கே வந்து நம்ம எடுக்கிற முடிவுகள், நம்ம சார்ந்த நம்ம அறிவுக்கப்பட்ட விஷயங்கள் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, சில நேரத்தில் பகுத்தறிய முடியாது. அந்த மாதிரியில வந்து இதில் கெயினை விட்டவங்க தான் நிறைய பேர். ஏன்னா இந்த இடத்தை பொறுத்த வரையும் நீங்க சொல்ற மாதிரி உள்ள இருக்கும்போது நமக்கு எல்லாமே கரெக்டா படும். ஆமா, நம்ம இப்ப ரொம்ப கரெக்டா பண்ணிட்டு இருக்கோம், வெளியில இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா இந்த மாதிரியான விஷயங்கள் பிடிக்கும் அப்படின்னு நினைச்சிட்டே வந்து அர்ச்சனா நிறைய இடங்கள்ல வந்து மாறினாங்கன்னு தான் சொல்லணும். ஆரம்பத்துல அவங்க வந்தப்ப அவங்களுக்கு இருந்த ஒரு ஒரு ஃபேம் இருக்கு இல்லைங்களா, ஒரு கிரேஸ்னு, அதான் அது வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, ஒரு வந்த 2 வாரத்திலே வந்து குறைய ஆரம்பிச்சிருச்சு. அதுவும் பர்டிகுலர்லி இந்த சப்பாத்தி மேட்டர்ல ஃபர்ஸ்ட் குறைய ஆரம்பிச்சது. இல்ல, சப்பாத்தி மேட்டர்ல இருந்தா அது வந்து பிரிவினையே நிகழ ஆரம்பிச்சது. அது வந்து சோறுக்குல சோத்துல வந்து அவர் வந்து கை வைக்கிறாருன்ட்டு இவங்க பக்கம் நியாயத்தை சொல்ல போனாங்க. சப்பாத்தியால பாதிக்கப்பட்ட ரியோ வந்து அடுத்ததாக வரார். ரியோ வந்து ஒரு ஹீரோ மெட்டீரியலா இருந்தாரு. அவர் வந்து இதுல வந்து அந்த சப்பாத்தி மேட்டர்ல வந்து சொல்ல ஆரம்பிச்சதுமே அவர் ஆரம்பத்திலிருந்தே வந்து ஆரியை தான் ஒரு கார்னர் பண்ணாரு, காரணமே இல்லாமல் கார்னர் பண்ணாங்க. இதில் என்னதுன்னா, இவங்க எல்லாருமே சேர்ந்து தான் ஆரியை வந்து இவ்வளோ பெரிய வெற்றிக்கு வந்து வகுத்தா வழிவகுத்தாங்கன்னு சொல்ல முடியும். ஸோ ரியோ வந்து என்னென்னா, ஃபஸ்ட்டு வந்து அவர் வந்து ஆரிக்கு சப்போர்ட்டர் தான், அவர் தான் வந்து முதல்ல வந்து ஆரி எல்லாம் சிறப்பாக செஞ்சாருவாங்க. ஆனால் இருக்கிற எல்லாருமே வந்து மாற்றி மாற்றி சொல்லும்போது அவர் ஒரு காரியத்தில் ஒரு ஸ்டெபடாக இருந்திருந்தாருன்னு அவர் ஜெயிச்சிருப்பார். ஆக்சுவலி அவர் என்ன பண்ணுவார்னா, அர்ச்சனா வந்து அழகாக வந்து அங்கே ஜெயிலில் பேசிட்டு வந்ததுமே வந்து இங்கே வந்து பொரிய ஆரம்பிப்பாங்க. பொரிய ஆரம்பித்ததுமே வந்து டக்குன்னு அந்த சப்பாத்தி மேட்டரில் நான் அவனை கொடுத்தேன் அப்படின்ற பொழுது, அதே நேரத்தில் அவங்க வந்து ஆரி அதே மாதிரி ரியோவை தான் அவங்க முன்னிறுத்துறாங்க அப்படின்றத ஆரி கண்டுபிடிச்சிருவார். கண்டிப்பா
நாலு பேர் வந்து யாரை வந்து செலக்ட் பண்றாங்க அந்த பெஸ்ட் இதுன்ற போது டக்குன்னு வந்து இவர் ஆரின்னு சொன்னவர் டக்குன்னு அவர் செலக்ட் ஆயிடுவார் அன்னைக்கு ஆக்சுவலி. ஆமா, ரியோ செலக்ட் ஆயிடுவார். அவர் நானா என்னை அப்படின்ற மாதிரி அவர் வந்து நிப்பாருன்னு வச்சுக்காங்களா, அந்த மாதிரி அத்தனை பேரும் ஓட்டு போட்டு அந்த மாதிரி எடுத்துட்டு வந்துருவாங்க. ஸோ அது வந்து ஆரி வந்து அவங்களை முன்னிறுத்துறாங்க அப்படின்னு சொல்லி அவர் ஒரு கேம் வந்து விளாட ஆரம்பிச்சாரு. இதுல வந்து இவர் என்னன்னா திரும்ப திரும்ப ஆரியை வந்து ஆரி கூட மோதி மோதி அவருடைய பெயரை வந்து கெடுத்துக்கிட்டார். அது ஒண்ணு. இன்னொன்னு, எந்த ஒரு சொல்ல வர விஷயத்தையும் அவர் வந்து ஒரு தெளிவா ஸ்ட்ராங்கா வைக்கவே இல்லை. அவர் என்ன நினைச்சிட்டார் அப்படின்னா, எந்த அளவிற்கு அனிதா இந்த பக்கம் அவங்களுடைய அந்த ஃபேம் வெளியில இருக்கிற ஒரு பெயர் எப்படி ஆயிடும் அப்படின்னு ரொம்ப பயந்துட்டு இருந்தாங்களோ, அதே தான் ரியோவும். அவரும் வந்து என்னன்னா தான் நினைக்கணும் அப்படிங்கிற கருத்தை ஓப்பனாலாம் சொல்லவே சொல்லாம எந்த இடத்துல கோவப்படணுமோ அந்த இடங்கள்லாம் வந்து சிரிச்சுட்டு அப்படியே வந்து கடந்து போயிட்டார் அப்படின்னு. ஆரம்பத்துல இவர் என்ன சொன்னார்னா, எனக்கு ரெட்ட முகம் இருக்கு, நான் ஒரு முகத்தை கழட்டி வச்சுட்டு சொல்லி அது பெரிய சர்ச்சையாயிடுச்சு. இப்படிதான விஷயங்கள்ல அவர் வந்து கொஞ்சம் பெயர்களை வந்து அவர் இழந்தாரு சொல்லணும் சமூகம். ஏன்னா ட்ரால்ல வந்து அவங்க பேர்லாம் வந்து நிறைய அர்ச்சனா இவங்கெல்லாம். அடுத்தது பாத்தீங்கன்னா நிஷா வந்து பட்டிமன்ற பேச்சாளர், அதே மாதிரி நிறைய காமெடி ஷோல ஸ்டாண்டப் காமெடியனா இருந்தவங்க, கலக்க போகிற யாரெல்லாம் வந்து பின் பெடல் எடுத்தவங்க. இங்க வராங்கன்னும் பொழுது அந்த வீட்டை வந்து கலகலப்பா வச்சுட்டாங்கன்றது சரிதான், ஆனா யார் கூட சேர்ந்தாங்கன்றது அங்க வந்து என்ன யோசிக்க வேண்டியதா இருந்தது. ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து அவங்க வந்து ஆரி பண்ணுற தப்பா, ஆரிக்கையை வந்து எல்லாருமே கார்னர் பண்ணும்போது அவள் தான் குரல் எடுத்து குரல் கொடுத்துருப்பாங்க நீங்கள் பண்ணுறது தப்பு அப்படின்றதும், ஆரி சொல்கிறத வந்து நியாயம்னு பேசுவாங்க. பாலா வந்து இவங்க சம்யுக்தாவோட இதெல்லாம் போடும்போது நீங்கள் வந்து பிரேக்கை ரூலை வந்து பிரேக் பண்ணுற அவங்க மட்டும் தான் கத்துவாங்க. பாதிக்கப்பட்ட ரியோ கூட வந்து பேச மாட்டார், சோமும் பேச மாட்டார் பாதிக்கப்பட்ட சோமு கூட பேச மாட்டார். ரியோ வந்து அது ப்ரௌடுன்னு சொல்லுற அவசரம், பாலா நீ தப்பா விளையாண்ட, ரூல்ஸ் இல்லைன்றதுக்காக ஒரு சிக்னலை வந்து மீறன்றதுக்கு அந்த உதாரணம் கூட அங்கே சொல்லாமல் அதை வந்து கடந்து போயிருப்பாங்கன்னு வச்சுக்காங்க. இது ஒரு விஷயம் இருக்கு. இல்லை, இவங்களை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி இவங்கெல்லாம் தான் வந்து ஆரியனுடைய வெற்றிக்கு வழிவகுத்ததை விட பாலாவை இவ்வளோ தூரம் கூட்டிகிட்டு போனது வந்து இவங்க தான். இவங்க அன்னைக்கே அதாவது அந்த 27 நாள் அதாவது ஒரு மாதத்துக்குள்ளே பாலா வந்து பண்ணுறது தப்புன்னு அங்கே இருக்கிற ஹவுஸ்மேட்ஸ் எல்லாருமே சொல்லியிருந்தாங்கன்னா அந்த இடத்துல வந்து அவர் அடங்கியிருப்பார். அவங்க எல்லாருமே அடங்கும்பொழுது இவர் எடுக்கிற முடிவுகள் எல்லாமே சரின்ற மாதிரியும், எல்லாருமே எதிர்ப்பே இல்லாத போது அவங்க வந்து பண்ண ஆரம்பிச்சாங்க. அந்த எதிர்ப்புக்கு வந்து சனம் வந்து மாட்டாங்க, சனமும் ஆரியும் தான் எதிர்க்கிறத வந்து நேரடியாக எதிர்த்தாங்க. அந்த எதிர்ப்பை வந்து அவங்க செய்யும் பொழுது என்னாச்சுன்னா அதிகமாக பாதிக்கப்பட்டது சனம், ஏன்னா தனியாக விளையாண்டாங்க. அப்புறம் அனிதாவும் தான். ஸோ இதுக்கப்புறம் நிஷா வந்து இந்த மாதிரி ஆகின பெயர்களை வந்து அவங்க இழந்தாங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா அனிதா அவங்க வந்து யூடியூப் சேனல் தனியாக நியூஸ் வாசித்தாங்க, ரொம்ப பரபரப்பான ஒரு அளவில் பெரிய லெவலுக்கு வந்தாங்க, நிறைய ஃபேன் ஃபாலோவர்ஸ் இருந்தாங்க. பட் அவங்க வந்து கரெக்டான கேமை புரிஞ்சு சொன்னவங்க அவங்க தான். முத முதல்ல ஆரி வந்து ஜெயிலில் இருக்கும்பொழுது, ஆரி உள்ளார இருக்கும்பொழுது, அதாவது முத வாரத்தில் வந்து ஜித்தன் ரமேஷும் சிவானி இருப்பாங்க, ரெண்டாவது வாரத்தில் ஆஜித்தும் ஆரியும் இருப்பாங்க. அப்போ வந்து வெளியிலன்னு சொல்லுவாங்க, அதாவது இவங்க ஃப்ரெண்டு ஃபேவரிஸ்ன்றதுக்காக எல்லாரும் வந்து நாமினேட் பண்ணாமல் வச்சுருக்காங்க. ஆனால் போல்டாக பேசுகிறவங்க இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லோரும் சேர்ந்து நாமினேட் பண்ணும்போது அவங்க மக்கள்கிட்ட போயிடுவாங்க. மக்கள் என்ன செய்வாங்க, ஒரு வழியே இல்லாமல் அவங்கள வந்து அதில் யார் பெஸ்ட்டுன்றத வச்சுக்குவாங்க, மற்றவங்க நினச்சிருவாங்க. இந்த மாதிரி இந்த ஃபேவரஸ்தால் உள்ளாரே இருக்க போகிறவங்க வந்து அதாவது நல்லா திறமை இல்லாத கண்டஸ்ட்னா உள்ளார இருக்க போகிறாங்க அப்படின்னு அனிதா சொல்லுவாங்க. அதனுடைய நீச்சி தான் வந்து ஆஜித்தா இருக்கட்டும் சிவானியா இருக்கட்டும், ஸோ இவங்களாம் வந்து அந்த அவ்வளோ தூரம் ட்ராவல் வந்தது காரணம் வந்து இந்த ஒரு சப்போர்ட்னஸ் தான். ஸோ இவங்கெல்லாம் பெரிய லெவலில் அடிச்சுக்கிட்டு பொழுது இவங்கெல்லாம் வந்து காணாமல் போயிட்டாங்க, அதனால தான் அவங்க அவ்வளோ தூரம் வந்து அங்கே ட்ராவல் பண்ணிட்டு வந்தாங்கன்னு வச்சுக்காங்க. இதை வந்து அனிதா ரொம்ப அழகாக சொல்லுவாங்க. ஆனால் ஒரு கட்டத்தில் என்ன ஆகுனா பாலாவை இவங்க மட்டுமே எதிர்க்கிற மாதிரி இருக்கும், வேறு யாரும் எதிர்க்கிறதுக்கும் இல்லாத போது என்ன ஆகுனா அந்த கோபத்தெல்லாம் ஆரிக்கிட்ட காமிக்க ஆரம்பிச்சாங்க. அதே தான் அந்த ஆரிக்கிட்ட காமிச்சு தான் அவங்களுக்கு வந்து பேக் ஃபயர் ஆச்சு. அதுதான் அவங்களுடைய பின்னடைவுக்கு மிகப்பெரிய காரணம், சனத்தினுடைய பின்னடைவுக்கும் அதுதான் காரணம். இவங்க எல்லாருமே தனித்தன்மையோடு விளையாண்டவங்க கூட அவங்க பின்னடைவுக்கு காரணம். ஸோ இது வந்து ஒரு பெரிய அவங்களுக்கு வந்து ஒரு லாஸ் தான். அவங்க பெயர் அந்த சத்தம் போட்டது அந்த கிஃப்ட் கொடுத்தது அப்படின்னு நிறைய பெயர்களை வந்து நிறைய பேசினாங்கன்றதுனாலையும் அவங்களுடைய பெயர்கள் அதில் கொஞ்சம் சர்க்கிள் இருந்தது லாஸ் கொஞ்சம். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா சனம் அவங்க ஒரு மாடல் டாப் மாடல் உள்ளார வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள் எங்கே ஸ்டாப் பண்ணுறது எங்கே நிறுத்துறதுன்னு தெரியாமல் போக ஆரம்பித்தாங்க. அதே நேரத்தில் சில நேரங்களில் ஆரி எதிர்த்தாங்க, வாலண்டியாக வந்து பாலா கிட்ட திரும்ப திரும்ப போய் அவங்க வந்து பேச ஆரம்பித்தாங்க. பாலாவுக்காக இவங்க வந்து மவுத் பீஸாக பேச ஆரம்பிச்சாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் அவங்களும் கொஞ்சம் சர்க்கிள் ஆரம்பிச்சாங்க. அது ஒரு விஷயம். ஆனால் ஜென்ரிக்காக பார்த்தோம் அப்படின்னா சனமுக்கு வந்து அது ஒரு பெரிய இழப்புலாம் இல்லை. ஸோ இதில் வந்து சனம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள்ட்ட மாடல்ன்றது எல்லாத்தையும் தெரியும், பட் அவங்க வந்து
கெயினா லாஸா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்கள பொறுத்தவரையிலும் பிக் பாஸ் வீட்டில் வந்ததே என்னை பொறுத்தவரையும் கெயின்னு சொன்னாங்க. அவங்களே சொல்லிட்டாங்க இது வந்து எனக்கு கெயின் இவ்வளோ நாள் இருந்ததே என்னை பொறுத்தவரையும் பெரிய விஷயம் அப்படின்ற மாதிரி. அதே மாதிரி இன்னொரு ஒரு விஷயமா என்ன அப்படின்னா அவங்க நிறைய வந்து வெளியிலே வந்து நிறைய கான்ட்ரவர்ஷியஸ் இருந்ததுனால சனவுக்கு வந்து இந்த இடத்துல வந்து கொஞ்சம் வந்து அவங்களுக்கு நல்ல பேர் கிடைச்சது, பாசிட்டிவான விஷயங்களும் கிடைச்சது. ஏன்னா அவங்க பாலாவை எதிர்க்கிறாங்க எதிர்க்கலங்கிறத விட அவங்க ஆரி ரொம்ப எதிர்க்காம இருந்தாங்க. நடுவில் வந்து இன்டைரக்டா தான் அவங்க பாலாக்கே சப்போர்ட் பண்ணாங்க. அதை வந்து ஒரு வெறும் சிலர் தான் வந்து புரிஞ்சுக்கிட்டே இருந்தாங்க. மற்றபடி அவங்க வந்து ஒரு பெருமை அதே நேரத்துல சோம் அவருக்கு கெயின். ஏன்னா அவர் வந்து யாருக்குமே தெரியாது, அவர் இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து ஓரளவுக்கு எல்லாருக்கும் அறியப்பட்ட நபரானாரு. அதனால அவருக்கு அது மிகப்பெரிய கெயின். ஜித்தன் ரமேஷ் ஒரு படம், அதன் பிறகு அவர் வந்து பெரிய சர்க்கிளில் சந்திச்சாரு, காணாமல் இருந்தார். இந்த மூலமாக ஒரு 60 நாள் 50 நாள் அங்கே ட்ராவல் பண்ண மூலமாக அவரும் வந்து ஒரு கெயின் தான் இருக்கும். ஏன்னா வந்து அவங்களும் வந்து ஒரு ஓரளவுக்கு சேஃபர் ஜோனில் இருந்துட்டாங்க இல்லைங்களா. இங்கே வந்து அனிதா வந்து இப்போ நம்ம சொன்ன மாதிரி அனிதாவிற்கே இது வந்து ஒரு நல்ல கெயினாக இருந்திருக்கும். ஆனால் நடுவில் அவங்க கொஞ்சம் இந்த கிஃப்ட் கொடுத்த விஷயங்கள்ல தான் வந்து அவங்க அதுக்கப்புறம் ஆரி எதிர்ப்புகள் ரொம்ப முக்கியம். டைரக்டா பாலா எதிர்க்காம ஆரி எதிர்த்தது அதை விட்டுடுங்க. அதுக்கடுத்தது சம்யுக்தாக்கு வாங்க. சம்யுக்தாவுக்கு வந்து ஓரளவுக்கு நல்ல மாடல், டாப் மாடல். ஆனா இங்க வந்த அப்புறம் பாலா பக்கமும் அந்த கேப்டன்சி டாஸ்க் வந்து அவங்க வந்து புறவாசல் வழியான வந்து கேப்டன்சியும் அவங்களுக்கு வந்து மிகப்பெரிய பின்னடைவு கொடுத்தது. அதனால ஆரி கூட அவங்களுக்கு மிகப்பெரிய மோதல் ஏற்பட்டது. எல்லாமே பாலாவை சார்ந்து அவங்க இயங்கானவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா பெரிய அளவுல வந்து லாஸ் பண்ணவங்க அப்படின்னு சொல்ல முடியும். கேபி ஒரு டான்ஸ் மாஸ்டராக எல்லாருக்குமே தெரியும், போவோம் டான்ஸ் ஆடுறாங்க போகிறாங்கன்றதெல்லாம் ஓகே. ஒரு பாடல்கள்லாம் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், டான்ஸ் மாஸ்டர் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க அப்படிலாம் ஓகே. ஆனால் இங்கே வந்த அப்புறம் தான் அவங்களுடைய ஃபுல் அட்டென்ஷன் அவங்க மேலே இருந்தால் அதனால் வந்து அதை அப்படி பார்த்தீங்கன்னா வந்து கேபிக்கு வந்து அது கெயின் தான். அது இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா கேபியினுடைய ஸ்மார்ட்னஸும் இங்கே நிறைய இடங்களில் வெளிப்பட்டது அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு வந்து அது வந்து கண்டிப்பாக வந்து கெயின் அப்படி. அதே நேரத்தில் ஆஜித் பார்த்தீங்கன்னா ஆஜித்தும் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து பாடகராக இருந்தார், சீசன்ல வெற்றி பெற்றாரோ. ஆனாலும் நடுவில் வந்து ஒரு பெரிய இடத்துல வந்து அவர் வந்து இடமே அவருக்கு இல்லை, அவர் எல்லாமே மறந்துருந்தாங்க. திரும்ப இங்க வந்து ஒரு 90 நாட்கள் அப்படின்னும் பொழுது 90 நாள் 75 நாள் சம்திங் லைக் தட் அதை தாண்டி வந்தபொழுது அது வந்து கெயின் தான் அவர் கெயின் தான். ஆனா இந்த இடத்துல ஒரு விஷயம் என்ன சொல்றோம்னா ரம்யா ஒரு தடவை பாத்தீங்கன்னா ஆஜித் கிட்ட சொல்லியிருப்பாங்க, உன்னுடைய பெரிய பிளஸ்ஸே வந்து பாட்டு பாடிக்கிட்டே இரு பாடிட்டே இரு அப்படின்னு சொல்லிட்டு. அது நிறைய இடங்கள்ல நமக்கு வந்து தெரியல, வெளியில இருக்கிறவங்களுக்கு தெரியல, பட் தெரிஞ்ச அளவுக்கு வரைக்கும் வந்து அவருக்கு வந்து கெயின். பட் ஆனா அந்த யூட்டிலைசேஷன் வந்து அவர் கரெக்டா பண்ணாரான்னு கேட்டீங்கன்னா அந்த இடத்துல அடுத்த ரெண்டு பேர் இருக்காங்க. ஸோ அவங்கள நம்ம வந்து பாத்துருவோம். அவங்க ரெண்டு பேர் யாருன்னா ரம்யாவும் சிவானியும். ரெண்டு பேருமே வந்து யூடியூப் தளங்கள்லயும் சரி, குக்குத்து கோமாளியில ரம்யா வந்து ஃபேமஸ் அதே இடத்துல சிவானிக்கு டிக்டாக்ல அந்த இதுல ஃபேமஸ்ன்னு வச்சுக்காங்களேன். இதில் என்னென்னா இந்த சிவானி இன்ஸ்டாவில் அது சிவானி வந்து என்னென்னா இந்த வீடியோ போட்டு நிறைய ஃபாலோவர்ஸ் அவங்க வந்து வச்சுருந்தாங்க. பட் அவங்கள பொறுத்தவரையிலும் இன்னும் அதாவது எல்லாருமே வந்து இந்த சோசியல் மீடியா இருக்க முடியாது, பட் தமிழகம் ஃபுல்லும் உலகம் ஃபுல்லும் அப்படின்னு அறியப்படுறதுக்கு இந்த நிகழ்ச்சி வந்து அவங்களுக்கு காரணமாக இருந்தது. அதனால அவங்க வந்து கடைசி வரலையும் ட்ராவல் பண்ணிட்டு வந்தாங்க, அதாவது பின்னாலே இருக்கும் முத வாரம் வரலையும் அவங்க வந்தாங்க ஆக்சுவலி. ஸோ அப்போ வந்து அவங்களுக்கும் அது வந்து கெயின் தான். ரம்யா பாண்டியன் அவங்க வந்து ஜெயிச்சாங்க தான், அதாவது இப்போ ஃபைனல் கண்டஸ்டண்டாக போனாங்க. ஆனால் பாலா கூட இருந்ததுனால அவங்களுக்கு வந்து பெயர் கெட்டு போக ஆரம்பிச்சுது. ஆரி அவங்க வந்து சகட்டுக்கு மேனிக்கு வந்து நக்கல் விட்டதும் பொதுவெளியில் வந்து விமர்சிக்கப்பட்டதுன்ற போதில் கொஞ்சம் அப்படி கம்பேர் பண்ணும்பொழுது அவங்க அதாவது எல்லாரும் கம்பேர் பண்ணும்பொழுது அவங்களுக்கு அது வந்து கொஞ்சம் லாஸ் தான். பட் இருந்தாலும் அதை வந்து அவங்க வந்து தைரியமாக எதிர்கொண்டாங்க. ஆமாம், அதை வந்து சொன்னாங்க அவங்க. ஆமாம், நான் போய் எப்படி இருந்தாலும் பார்க்க தானே போகிறேன் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வெளில போய் பார்த்துக்கிறேன் எதுவாக இருந்தாலும்னு சொன்னாங்க. பட் ஆனால் ஒரு ஒரு என்ன சொல் பர்சன்டேஜ் ஆஃப் லெவல்னு யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா ரம்யாவிற்கிறது கொஞ்சம் லாஸ் தான் அப்படின்னு நம்ம சொல்லலாமே தவிர்த்து அவங்களுக்கு வந்து கெயின் அப்படிங்கறது வந்து சொல்ல முடியாது. அதே மாதிரி வேல்முருகன் அவரை பொறுத்தவரையிலும் அது கெயின் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா டாக்டர் வேல்முருகன்றது யாருக்குமே தெரியாம இருந்தது. அந்த மாதிரி வந்து ஒரு டாக்டர், நானும் டாக்டர் தான் அப்படின்னு கமல் வந்து அவரோட வந்து இணைந்து அந்த டாக்டர் வேல்முருகன் சொல்லும் பொழுதும் போகும்போது வழி அனுப்பும் போது அவர் இவ்வளவு பெரிய பட்டங்களை வாங்கியிருக்காருன்றதும் தமிழகம் ஃபுல்லும் தெரிவிச்சது காரணம் இந்த நிகழ்ச்சி தான் போது அவருக்கு வந்து அது பொறுத்தவரையும் அது வந்து அவரை பொறுத்தவரையும் கெயின். அது முக்கியமா அந்த இந்த சாங்லாம் வந்து அந்த ரஜினி மேரானாரு வச்சிக்கவெல்லாம் வந்து ரஜினி மாதிரியே பண்ணார். அது மாதிரி அதை பொறுத்தவரையிலும் அவருக்கு வந்து அது கெயின் அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஸோ அடுத்ததாக ஒருத்தர் இருக்கார், அவர் தான் வந்து ஆரி. ஆரி ஆரி வந்து என்னன்னா அவர் சொன்னது தான், 15 வருஷமா நான் போராடிட்டு இருக்கேன் இந்த வீட்டில் என்னன்னா அவருடைய ஸ்மார்ட்னஸ் எல்லாருக்குமே தெரிய ஆரம்பிச்சு. என்னை பொறுத்தவரைக்கும் ஆரிக்கு வந்து இந்த சீசன் 4ல அதிகமான கெயின் வாங்கினது யாருன்னா வந்து ஆரி தான். பிகாஸ் டைட்டில் வின்னர், அதே நேரத்தில் வந்து
இவ்வளோ நாட்கள் அது ஏதாவது மற்ற இடத்துலையாவது டைட்டில் வின்னர் இப்போ ரித்விகாலாம் வாங்கினாங்கன்னும் போது கூட அது ஒன்றும் பெரிய அளவில் வந்து அவங்க வந்து அந்தளவுக்கு போராடல. செகண்ட் சீசன்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்தளவு போராட்டங்கள்லாம் பெருசாக இல்லை அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஆனால் இந்த சீசனில் வந்து எல்லாரும் சேர்ந்து ரவுண்டு கட்டி ஒரே ஆளை கார்னர் பண்ணும்போது எல்லாத்தையும் அந்த தடைகள்லாம் எடுத்து அந்த கோவங்கள்லாம் தவிர்த்து டைட்டில் வின்னர் ஆன போதும் இன்னைக்கு அறியப்பட்ட நபராக இருக்கிறப்போது வந்து பெரிய விஷயம் தான், பெரிய கெயின் தான் இது. ஏன்னா அவருக்கு பெரிய கெயின் அப்படின்னு பொழுது இவரால் ஓரளவுக்கு கெயின் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சுசித்ராவுக்கும் சொல்லணும். ஏன்னா சுசித்ரா வெறும் 20 நாள் தான் இருந்தாங்க, பட் 20 நாள் இருந்தப்போ கூட அவங்க வந்து கம்பேக் மோட் வர்றதுக்கு வந்து இது வந்து காரணமாக இருந்தது, இது வந்து காரணமாக இருந்தது அப்படின்னு சொல்லலாம். அவங்க வந்து வெளியில் போகும்போது அவங்க ஓர் நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க யார் கரெக்டு யார் தப்பு அப்படிங்கிறதெல்லாம் அவங்க நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க. அது ஒரு விஷயம். அதே மாதிரி அவங்களுக்கிட்ட என்னென்ன மைனஸ்கள் இருந்ததுங்கிறதையும் அவங்க வந்து பார்த்து அவங்க வெளியில் வந்தாங்க அப்படின்றது தான் சொல்லணும். ஆமாம், அது வந்து அவங்களுக்கு உண்மையிலே வந்து அவங்களுக்கு கம்பேக் இதுக்கு வந்தப்பறம் தான் நம்ம வந்து இப்படிலாம் வந்து இருக்கிறோமா இன்னும் நம்மளை வந்து செழுமையாக்கிக்கணும்ட்டு அவங்க வந்து திரும்ப, அதாவது இந்த 20 நாள் போயிட்டு அதுக்கப்புறம் திரும்ப வந்தபோது அவங்க வேறு லெவலில் இருந்தாங்க, இன்னும் அவங்க அடுத்த லெவலுக்கு போவாங்கன்னு நம்புகிறோம். ஸோ இந்த மாதிரி கெயின் லாஸை கொஞ்சம் நிறைய பார்த்தோம். ஸோ இதெல்லாம் இன்னும் ஒரு ஒரு வாரம் ரெண்டு வாரத்துக்கு மேலே எல்லாம் தாங்காதுன்னு வச்சுக்காங்களேன், அது அவ்வளோதான், அதுக்கப்புறம் போயிடும். பட் ஆனால் இவங்களை பற்றி பேசும்போது இவங்க பண்ண விஷயங்கள் எல்லாமே ஞாபகத்துக்கு வராமல் இருக்காது, அது வந்து எல்லோரும் மைண்ட்லேயும் நிற்கிற ஒரு விஷயந்தான், அதை அழிக்கவே முடியாது. பட் அது வந்து அவங்களுடைய இயல்பு வாழ்க்கையில் எந்தளவுக்கும் குறுக்கிடாது, அது அவ்வளோதான். மற்றபடி இந்த வீட்டில் வந்து நான் எதுவாக இருந்தாலும் விளையாடிட்டு வரேன்னு சொல்கிறேன், எல்லாருமே வீரர்கள் தான் நான் எப்பயுமே அந்த வகையில் எல்லாருமே வந்து அவங்களுடைய பணியை மிக சிறப்பாகவே செஞ்சாங்க. இதான் நமக்கு தோன்றிய விஷயங்கள், உங்களுக்கு தோன்றிய விஷயங்களை நீங்கள் பின்னங்களை தெரியப்படுத்துங்க. வேற என்ன, மீண்டும் வேறு எபிசோடு உங்களை நாங்கள் சந்திக்கிறோம். அதோட நன்றி கூறுவது உங்கள் ஜாக்கிசேகர் மற்றும் வாய்ஸ் ஆஃப் சைனிங் ஆஃப். ஜாக்கி எழுதிய புத்தகங்களான உலக சினிமா விமர்சனங்கள், உப்புக்காத்து, நினைத்தாலே இனிக்கும் மற்றும் கால ஓட்டத்தில் காணாமல் போனவைகள் அமேசான் கிண்டிலில் வாசிக்க கிடைக்கின்றன, வாசித்து பயன்பெறுங்கள். இமிட்டேஷன் மற்றும் ஃபேஷன் ஜுவல்லரிக்கான உங்கள் தேவைகளுக்கு யாழ்னி ஜுவல்ஸ் கான்டாக்ட் 8825899451, 8825899 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள்.